மதுபானா கடையா சாராய கைவந்தால இந்த ஆடிக்கு அம்மாஜிக்கு என்னைக்காவது ஒண்ணா அந்த கட்டிங்கு போறேன் பாரு. நம்ம ஒத்தமாட்டு வண்டிக்காரே மாதிரி அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கார மாதிரி யாருக்கு முடியாது. மதுபானத்தை கண்டுபிடிச்சவன் அயல் நாட்டுக்கார வெள்ளக்காரன், அவன் பேரு தாமஸ் ஆல்வா எடிசன். அவங்க அங்காமையு சொல்ல மாட்டீங்க, முத முத மதுபானத்தை கண்டுபிடிச்சவன் அயல் நாட்டுக்காரன். அந்த மதுபானத்துல வாடை வந்துச்சுன்னா மண்டைய மாத்து வாக்க சொன்னவே தமிழ்நாட்டுக்காரன். வாடைய அதிகமா வச்சு தண்ணிய கண்டுபிடிச்சேன் அயல்நாட்டுக்காரன். இந்த வாடையோட வீட்டுக்கு போனா பொண்டாட்டி சந்தைய போட்டு விளக்க மாத்துட்டு அடிப்பான்னு அதுல நிஜாம் பாக்க போட்டு கலந்தடிச்சு மாத்தினவே தமிழ்நாட்டுக்காரன். எவ்வளவு கிருத்திகள நம்மளால இதுவன் பாட்டு. அதே மாதிரி சில பேர் தண்ணிய போட்டு ஊருக்குள்ள பேச்சு வாங்கி தண்ணிய போட்டு நான் பேசுவாங்க உள்ளூருக்காரனே பேசுவேன். ஆமா யாரையும் பார்ப்போம். ஒரு நாளைக்கு ஒருத்தன அடிச்ச நாளைக்கு கேஸ் வெளியே வந்துடும். நல்ல ஆம்பளை சாதி மாதிரி ஒத்தை கொத்த வாரான் உள்ளூருக்காரன் பக்கத்துல போயிட்டு ஒரு அளவு விட்டு நான் என்ன நான் கொட்டா கூட வந்தேன். என்னடா கொட்டா கூட நம்ம ஈடு கொட்டாய. அதே மாதிரி இப்ப காவல்துறை அதிகாரி ஐயா அற்புதமா சட்டம் போட்டிருக்காங்க. இப்ப நான் சொல்றது நகைச்சுவையே கிடையாது. இந்த டூலர் பைக் ஓட்டாளுங்க இந்த ஹெல்மெட் போடுறதுனால வந்து நம்ம உயிர் பாதுகாப்பு நல்லது. ஐயா எல்லாம் ஹெல்மெட் போட்டா அவதானம் போடுறாங்கன்னு அவங்க வைக்காதீங்க. காரணம் அவங்க கடமை. ரெண்டாவது நம்ம நல்லா இருக்கும்ன்றக்காக சட்டம். ஆனா யாருக்கு முக்குல முக்குல ஒரு ஆளு போலீஸுக்கார புடிச்சிட்டாங்கன்னா நம்ம ஆளு வர ₹100 கட்டிட்டு போவேன் போற அவதானம். அவன் கட்டிட்டு போகும்போது எடுத்தாப்புல எந்த பைக்கரை வந்தாலும் நம்ம ஆளு அழகா சிக்னல் கொடுப்பேன். வண்டியை ஓடிட்டு போகும்போதே அப்படி செல்ல வச்சுக்கிட்டே மாவட்டம் மல்லல்ல படிக்கும் போது 10 மணிக்கு வாத்தியார் உள்ள உட்காரத்தான் அடிப்பாரு. வரலன்னா அவ்வளவு மட்டக்கம்பட்டு அடிப்பாரு. அப்ப நாங்க பயப்படுவோம் வாத்தியார் அடிப்பாரே அப்படின்னு பயந்துகிட்டு பள்ளிக்கூடம் போனது என்னுடைய காலத்துல. இந்த காலத்துல வாத்தியார் பயப்படுறார் வயல அடிச்சுறாங்க அது கிடையாது. அந்த காலத்துல வாத்தியார் அடிச்சாரு. இந்த காலத்துல வாத்தியார் பள்ளிக்கூடத்துல அடிச்சாருன்னா சாயந்தரம் வெளியே வர்றதுக்குள்ள வாத்தியார் அடிக்க ஆரம்பிச்சுக்கிறேன். ஆமா அதே மாதிரி இந்த ஹெல்மெட் வந்தது ரொம்ப பேருக்கு சவுரியா போச்சு. ஆமா யார யாரு தட்டு போறான்னு கிடையாது. ஒரே மாதிரி சக்தியை மாட்டி போறாங்களே எவன் கடை வாங்குறேன் கடை வாங்கினவே சுதந்திரம் மாட்டிக்கிட்டு. அதே மாதிரி மதுரை பக்கம்லாம் போய் பாருங்க பொம்பளை பொண்ணு கூட நாடி கட்டு கட்டிச்சாச்சு. சுடிதாரம் ரெண்டா மடிச்சு இப்படி கட்டிடுறது பூரா பொம்பளை கேட்க அந்த மாதிரி கட்டிடுறது. அதனால எல்லாரும் அமைதி காத்து இந்த நகைச்சுவை நாடகத்தை கண்டுபிடிக்க முடி கேட்டுக்கொள்ள முடியும். மாடு வைக்கிறாங்க உட்காந்துருக்கீங்க மைசெட் அற்புதமான மைசெட். ஏன் 3 பேர் இருக்கீங்க ஆள் கிடைக்காங்க.
பெரியாரு சொல்றத சின்ன பையெல்லாம் கேட்டு நடங்கள் அமைதியாக நானா தப்பா இருந்த நம்பி மண்ட போனேன் பிஞ்சல வளர்த்தா பாத்துங்க நல்லா நிலையத்தாரர்களே அதில் பணியிடக்கூடிய அன்பு தோழர்களே இவரு பேசிக்கிட்டு விட்டுப்பட மாட்டேங்கிறாங்க இசையை பத்தி ஒன்றுகின்ற நாடக இசைக்கலை முதலக்கரும் பணிவானத்தை கொண்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கேன். ஏன்னா செல்போன்ல காதல் பண்றவங்க ஊரை பயங்கரமா சமாளிக்கிறாங்க. ஏன் தெரியும், இந்த காதலிக்கிற பிள்ளைக்கு வந்து நம்மால் போன் போடுவேன், போன் போட்டு நல்லாத்தையும் பேசுவாங்க. இந்த பிள்ளை வீட்டுல இல்லாத நேரம் இந்த வீட்டுல அவங்க அப்பா எடுத்துட்டான்னு வைக்கிறேன், நம்மால் நல்லா சமாளிப்பாங்க. அவங்க அப்பா எடுத்தவனே கேப்பாரு, ரிங்கு போனவனே எடுத்துக்கிட்டு ஹலோ உடனே நம்மளும் சமாளிப்பேன். குருஜாமி கொடுக்கிறதானே குருஜாமி நோத்தா ஈராடா, ஆனா அந்த பிள்ளைக்குத்தான் போட்டிருப்பேன். உடனே உங்க அப்பா விட மாட்டேன், இல்ல அப்பா நீ இல்ல அந்த கடை இல்லன்னு சாரி ராணி நம்பர். நீ உண்மையில நடந்த சம்பவம், எங்க மச்சான் பேரு வந்து கண்ணைப்பா, அவர் மலேசியால வேலை வந்தான். வெளிநாட்டுல அப்பா வந்து படிக்காத ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தாரு. செல்போன் வாங்கி கொடுத்தவனையே உங்க அப்பா ஆடு மேய்ச்சி விடும் போது செல்லம் நோண்ட தெரியாது, பச்சை செவப்பு ரெண்டுதான் தெரியும், மற்றது கீரை விட்டு உடச்சுவாரு, ஒண்ணுமே தெரியாது. இந்த மாமாவோட மருமைய ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருந்து போன் அடிச்சிருக்காரு, மாமா நான் சுதந்திரம் பேசுறேன், சுதந்திரம் பேசுறேன் விளையாட மாமடிதான் விளையாடுறதா அங்கிருந்து பேசுறேன் கேட்குது வாங்கி போனா அப்படின்ட்டு அங்கிருந்து பேசுறேன் கேட்குது. இது வராப்பா மானாமதுல ஒரு ஆஸ்பத்திரி ஒரு ஆள் வந்தா சார், ஒரு நாள் ஒரு ரெண்டு நாளா கால் ஒரு மாதிரியா பீங்குதுங்க, அடுத்த ஒரு ஆள் வந்தாரு,
மாட தண்ணி படும் போது மாடு குத்தப்படாதே ஒரு ஊசி விட்டார். ஊசி உடனே அவர் சொல்றாரு, சார் எதுவும் சாப்பிடலாமா? எழுத்துக்கு பாரு சாப்பிடுற கீரை சுட தண்ணிங்க போயிருக்கும்போது பதட்டத்துல சிறுநீர் கழிக்க சென்றேன். ஒண்ணுக்கு போகும்போது அங்க ஒரு லைட் கிரியான ஒரு சத்தம் கண்டே சத்தம் ஓடுதே ஒரு சிபிரி விளக்கு மாதிரி கல்யாணம் ஒரு தெரியல. போய் பார்த்தா ஒரு சேச்சி நட்டுவாங்காளி கொடுக்க மாதிரி படுத்தவனையும் குழுதிய குத்தி முன்னாடி பத்து பேர்த்தையும் அள்ளி கொண்டு போய் இங்க வச்சுட்டேன். தைலான் முடிச்சு முட்டையில இருந்து வந்த மாதிரி எட்டி பாக்கிறான். அவன் அவன் முக்கா போல இருக்கேன். அவன் சொல்றான், அண்ணன் எட்டி பாக்காதீங்க, உங்க அம்மையை கவுத்து விட்டுருவாங்க. ஆனா ஊரு கிளம்பிட்டான மணி 11 மணி, ஊருக்கார ஊரா அண்ணன் தான் இருக்காங்க அடிக்கிறது. என்ன ஆனா எப்படி போறேன்ற அந்த அப்பா தானே டிப்படி மாயா உதாரா ஆத்திர தம்ப தம்பாருக்காரன் அந்த மாதிரி கிளம்பிட்டா. போறது நினைச்சேன்
அதைத்தானே நினைச்சிருக்கேன். மிக்சின்னு அது மிக்சியா ரவுண்டா இருக்கிறது ஆழத்தி இருக்கிறது அத்தான். கடைசியா அந்த ஒத்த மாட்டு வண்டிக்காரன் சீன திருச்சி வந்தானே, போனவனே மாத்த காரி கண்ட மட்டும் உயிர் காரி செவலை கண்டு தூக்கி இருந்துச்சு. ஐயோ பாவம், மேல உட்காந்து அகத்தே வச்சு நடக்கிறானடா, ரொம்ப நடப்பாரு. வாசிக்கிறாருல்ல, இப்ப நான் பாட மாட்டேன், வாசிக்கிறேன். நீ வா, நீ வாயை தொட நான் வாசிப்பேன். ஆனா மாமா, ராமதாஸ் மாமா, நீ பிறந்த பிறவைக்கே உனக்கு ஒரே ஒரு நல்லதுன்னா என்னது, எந்த சில்லாவிலும் எலும்பட்டு அவர் சிம்பிள கூட கட்டிக்கிட்டேன். அடி இதய மூட்டாடி பத்துனே வாசிச்சேன். சாமி இறக்கணுமா அண்ணா? எப்ப இருக்கா? நாலு பண்ண வரவா? இப்ப நான் பாடுறேன். சார் நீங்க என்ன சார் இருங்க சார், அடுத்த நீங்களும் வாசிங்க. ஏன்னா வயசான ஆளுங்க பாடும் போது சாமி வறந்த போது இப்படித்தான் தோணும். எழுத்து பேசாது, முனைங்க பாப்பா, முனைங்க பாப்பா, அடிமைங்க. எனக்கே தெரியாம ஊருக்கார நம்புறாரு, காட்டி கொடுக்காதீங்களா அக்கா? கிளம்பிட்டீங்களா? முருகன் பஸ் வந்துருச்சான் அக்கா. டீ சாப்பிட்டேவா? இதுல நம்பி ஒரு அரசத்தை பிரச்சனை பேச முடியுமா? உட்காருங்க சார். ஏய் தம்பி, ஏய் தம்பி உட்காருப்பா, எழுந்த பஸ்ல பாப்பாம. Thank you.
என்ன வேணுமா? என்னப்பா சிரிக்கிற? பின்பற்றவர் கூறிக்கொண்ட கும்பல புள்ளவர்